பெற்று மனவளக்கலையில் இணைந்தவர்கள். 2000 ஆண்டு முதல் வேளச்சேரி மனவளக்கலை மன்றத்தில் இணைந்து தொண்டாற்றி வருகிறார்கள். 2004 ஆண்டு துணை பேராசிரியர் பயிற்சி பெற்றவர்கள். தற்போது பேராசிரியராக வேளச்சேரி, திருவான்மையூர், கிண்டி போன்ற மனவளக்கலை மன்றங்களில் தொண்டாற்றி வருகிறார்கள். இத்தகைய சிறப்புமிக்க அம்மா அவர்களை இன்று நமக்காக ஆறிலிருந்து அன்பு வரை என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம் அளிக்க அன்போடு அழைக்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடனம்மா. கேக்குறதுங்களா? நான் பேசுறது கேக்குதுங்கம்மா, நீங்க பேசுங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் மட்டும் பண்ணிக்கிறேம்மா. ஓகே, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வை சிறப்பித்து தருவாராக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நல்லதொரு காலை வேளையிலே அருமையான நித்திய ஆனந்த தவத்தை நமக்கு வழிநடத்திய பேராசிரியர் அகிலா அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். திருவள்ளூர் மண்டலத்தை சார்ந்த இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வேதாத்திரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். குருபிரான் அவர்கள், மனித குலம் உய்வதற்காக எளிமைப்படுத்தி கொடுத்த மனவளக்கலை எனும் மாபெரும் வாழ்க்கை கல்விய நமதாக்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் இனிமையாக வாழ்க்கையை கடத்தி செல்லக்கூடிய அன்புள்ளங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இன்று நாம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு ஆறிலிருந்து அன்பு வரை. இந்த தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். நாம எல்லாரும் இதுவரைக்கும் கேட்டது 6 to 60 வரை அப்படிங்கிற வார்த்தை தான். இந்த தலைப்பை எப்படி நம்ம அணுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டு விதமாக அணுகலாம். எந்த ஒன்றையும், மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி முதல்ல 6 அன்பு வரை என்ற போக்கிலே இந்த தலைப்பை முதல்ல அணுகலாம். மகரிஷியை பத்தி குறிப்பிடும் போது நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் இணைத்து உலகுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் மகான். அப்படி என்ன வித்தியாசம் விஞ்ஞானத்துக்கும் மெஞ்ஞானத்துக்கும்? விஞ்ஞானம் ஞானத்திலிருந்து மூலம் நோக்கி பயணிக்கும் மகரிஷி சொல்றாங்க. மேலும் புலன்களுக்கு பார்க்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வது விஞ்ஞானம். ஆனா மெஞ்ஞானம் என்பது மூலத்திலிருந்து ஞானம் நோக்கி பயணிக்கும். அப்ப அப்படி எந்த ஒன்றும் இரட்டை தத்துவங்களாகத்தான் இருக்கு. இன்றைய தலைப்பையும் அப்படி ஞானத்திலிருந்து மூலமோ மூலத்திலிருந்து ஞானமோ என்று இரண்டு வகையாக பார்க்கலாம். தமிழினுடைய பெருமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு சொல்லுக்கும் நிறைய பொருள் இருக்கும். இப்ப நம்ம 6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த 6 அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய பல பொருட்களை பார்த்தோம்னா, முதல்ல பெரிய அளவில் உயர்ந்த நிலப்பகுதியிலிருந்து தாழ்வான பகுதி நோக்கி வரக்கூடிய ஒரு நீர்வழி. இது நம்ம சாதாரண வழக்குல உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். மலையிலே மழையாக விழுந்து ஓடி நிலத்தை நினைச்சு ஓடி கடல்ல போய் சேருது. இது ஒரு வழி.
ஆறுனா நீர்வழின்னு சொல்லலாம். ஒரு பாதை, ஒரு வழி, எந்த ஒன்றும் ஓடுவது வந்து செல்வத ஒரு பாதையில செல்லுதுன்னு சொல்லும். அப்படி ஆறு என்கின்ற சொல்லுக்கு வழி பாதைன்னு ஒரு பொருள் இருக்கு. ஆறுவது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு இடத்துல வெப்பம் இருக்கு, காலத்தால கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பம் தணியது, அதையும் இதே வார்த்தையில குறிப்பிடுவாங்க. உங்களுக்கு காயம் பட்டதே ஆறிடுச்சா அப்படின்னு கேப்போம். இப்போ ஏதோ ஒரு உடல் ஆரோக்கிய கேடு வருகிறது, அதிலிருந்து நாம குணமாகிட்டோமோ அப்படின்னா அங்கேயும் ஆறுங்கிற வார்த்தை இருக்கு. அதுல இருந்து விடுபட்டவங்களை சரியாகிட்டாங்களா அப்படிங்கிறதையும் கேக்குறோம். ஒரு நதிய ஆறுன்னு குறிப்பிடுறோம். எல்லாத்தையும் கடந்து ஒரு எண்ணாக, ஐந்துக்கு அடுத்தது வரக்கூடிய ஒரு எண்ணாகவும் ஆறுங்கிற வார்த்தையை பார்க்கிறோம். ஆறுங்கிற வார்த்தைக்குள்ள இவ்வளவு பொருள் இருக்குங்க. இதுல முதல்ல எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா, பெரிய அளவுல உயர்ந்த நிலப்பகுதியிலிருந்து ஓடி வரக்கூடிய ஒரு வழி, ஒரு பாதை. இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து இணைஞ்சிருக்கோம். உங்களுடைய வாழ்க்கை கதையை சொல்லுங்களேன் பார்க்கலாம் என்று கேட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான கதைகள் இருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தரும் அவர்கள் பிறந்த கதை, வளர்ந்த கதை, வாழ்ந்த கதைய வேற வேற பாணியில சொல்லும். ஆனா நம்ம எல்லாருடைய கோர்வையான ஒரு வந்த கதைய பாக்குறோம், நம்முடைய ரிஷி மூலம். அது ஒரே கதை தானே, குருபிரான் சொல்லிய கதை. அந்த எல்லையற்ற ஒன்றிலிருந்து நாம எல்லாருமே தன்மாறி தன்மாறி வந்திருக்கோம். இப்ப அந்த பாதையை எடுத்துக்கலாம். தனித்தனியா வந்த பாதையாக இருப்பது வேறு, அந்த மூலமாக இருக்கக்கூடிய பாதை ஒன்று. மகரிஷி இதை ரொம்ப அழகா விளக்குறாங்க. அதோட ஒரு திருக்குறளை கூட கோட் பண்ணி சிறப்பா நமக்கு சொல்றாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புக்கும் செய்தொழில் வேற்றுமையான். இதற்கு நம்ம பலவேறான பொருள் பார்த்திருக்கோம். ஆனா மகரிஷி என்ன சொல்றாங்க, இந்த பிறப்பு என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான். அங்கே அவரவர்கள் வந்து சேர்ந்த இடம், அதற்கேற்ப கிடைத்த பதிவுகள், அதனை கொண்டு வாழுகின்ற முறை, அதுல வேற்றுமைப்படுகிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு அப்பா இருக்காங்க, அவருக்கு 4 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அங்கே பிறப்பு என்பது அந்த அப்பாவிடமிருந்து வந்த 4 குழந்தைகள். அவங்க 4 பேர்ல ஒருத்தர் மருத்துவராக இருக்கிறாரு, ஒருத்தர் நல்ல தலை சிறந்த விவசாயியா இருக்காரு, இன்னொருத்தர் கட்டுமான தொழில இருக்காரு, இன்னொருவர் ஆசிரியரா இருக்காரு. அப்போ பிறப்பு என்பது ஒன்று, அவர்கள் பெறுகின்ற வினைக்கேற்ப செய்கின்ற வேலைகள் வேறுபடுகிறது. இப்படிதானே நம்ம பார்த்திருக்கோம். ஆனா மகரிஷி இதை எப்படி பாக்குறாங்க, இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒவ்வொருத்தருக்குமான வாழும் கதை வேறுபடுகிறது, ஆனால் வந்த கதை ஒன்றுதான். அப்படி பிறப்பு என்கின்ற அந்த ஒரு ஒரு விஷயத்துல இருந்துதான் எல்லாரும் வந்திருக்கோம். ஆதி என்ற பிரம்மம் அது கடல் போல் ஒன்று, அதில் எழுந்த ஜீவன் எல்லாம் மலை போல் ஆகும் மகரிஷி சொல்றான். எப்படி கடல் ஒன்றுதான், அதிலிருந்து ஒரு அலையும் ஒரு நீர்த்திவலையும் ஒரு உயிரினமா வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த பாதையிலிருந்து நாம் வந்தது பிறப்பாக எல்லா உயிருக்கும் ஒன்றுதான். சரி, அந்த பாதை ஏன் இப்படி வரணும்? அப்படியே சிவனேன்னு இருந்திருக்கலாம் இல்லையா? இருந்தா இன்னைக்கு நம்ம காலையில இப்படி சேர்ந்து அமர்ந்திருப்போமா? இல்ல இல்லையா? அப்போ அங்கேதான் முதல் விதை, அன்புக்கான விதை விழுந்தது. அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய் அப்படின்னு மகரிஷி அதை அந்த குறிப்பால உணர்த்துறாங்க. அந்த எல்லையற்ற இறைநிலையினுடைய குணத்தை அது அசைந்தது ஒரு அன்பு.
அந்த ஆறு அந்த பாதை அன்பு வழியாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கான். ஏன்னா அதிலிருந்து தோன்றிய அந்த முதல் துகள், அந்த துகளை எது தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு? அது எங்கேயோ தனியா போயிருக்கா இல்லையே? அது அத்தனையும் இடமாக பொருளாக ஏவலாக இருந்து பாதுகாத்து பராமரிக்கிறதே அந்த இறைநிலை. அதனுடைய குணம் என்ன? அன்பும் கருணையும். அப்போ அந்த அன்பு கருணைய பத்தி இதுவரைக்கும் எங்கேயாவது யாராவது விளக்கம் சொல்லியிருக்காங்களா? எப்படி சொல்வாங்க பதில்? அன்பு என்பது உணர்கின்ற ஒன்று. எங்க அம்மாவுக்கு என் மேல கொள்ள அன்பு. அது எப்படி தெரியும்? உணர்ந்தால்தான் தெரியும். அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ சுவாமிஜி தான் அழகாக அது ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டாங்க. அந்த டெஃபினிஷனை எப்படி சொல்றாங்க? ஒரு பொருளுக்கு பாதுகாப்பு கொடுப்பது அன்பு. அதற்கு தேவையானவற்றை கொடுத்து பராமரிப்பு கொடுப்பது கருணை. எவ்வளவு அழகான விளக்கம். இதை விட சுலபமா ஒண்ணு கொடுப்பாங்க. எந்த ஒன்றையும் ஈர்த்து பிடித்து கொண்டிருப்பது அன்பு. அந்த ஈர்த்து பிடிக்கின்ற பொருள் வளர்வதற்காக உயர்வதற்கான தேவையான விஷயங்களை கொடுத்து வளர்ப்பது கருணை. அப்ப இந்த அன்பும் கருணையும் இரட்டை பிறவிகள் மாதிரி இரண்டும் ஒன்றுக்கொன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று இணைந்திருக்கு. அப்ப அந்த குணமுடையது எல்லையற்ற இறைநிலை. ஆனா அதை என்ன வார்த்தையில குறிப்பிடுறாங்க? ஒன்றுமில்லாத ஒன்று. அந்த ஒன்றுமில்லாத ஒன்று எவ்வளவு வலிமை வாய்ந்ததுன்னு நமக்கு குருபிரான் கொடுத்த தத்துவம் புரிஞ்ச விட்டு தானே புரிஞ்சது. இது வரைக்கும் புலன்கள்ல பார்க்கறத மட்டுமே நம்பிக்கொண்டிருந்த உலகம், அதனால என்ன சொல்லுச்சுங்க? அது சூனியம், அதுல ஒண்ணுமே இல்லை. சூனியமாம் இருள் ஏதுமற்றது என்று சொல்வார்கள். புலன் உணர்வின் அளவில் நின்று இல்லையே, எப்படி அதை உறுதிப்படுத்துவது? அடுத்த வரியில சொல்றாங்க, சூரியமே கோடான கோடி அண்டம் சூரியன் சந்திரன் இவற்றை தாங்கி நிற்கும். சூரியமே வலிமிக்க உறுதியாய் நின்று சொரூப கோடிகளை ஈர்த்து இயக்குதன்றோ. இங்கதான் சுவாமிஜியோட முழுமையான வார்த்தை பிரயோகம். என்ன சொல்றாங்க? வலிமிக்க உறுதியாய் நின்று சொரூப கோடிகளை ஈர்த்து இயக்குதான். அப்ப ஈர்க்கிறது அன்பு, இயக்குவது கருணை. இதை எப்படி ஆராய்ந்தேன்னு சொல்றாங்க? சூனியத்தை அணுநிலை கொண்டு ஆராய்ந்தே சூட்சுமமாய் விளங்கி கொண்டேன். இப்போ அந்த எல்லையற்ற இறைநிலையிலிருந்து வந்த பொருளை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சேங்கிறாங்க. ஏன் அதுவாகவே மாறினா கண்டுபிடிக்க முடியாதா? அதுக்கும் காரணம் சொல்றாங்க, ஆதி என்ற வெளியினிலே அணு எவ்வாறு அவதரித்தது என்று அறிய போனார் எல்லாம் ஆதியாம் நிலை அடைந்தார். அறிவு அங்கு ஏது? இங்கே வந்த உடனே யோசிக்கிறாங்க, சொல்ல தெரியல. ஏன்னா அங்கு எல்லையற்ற ஒன்றோடு ஒன்றான போது இந்த அறிவு அந்த பேரறிவோடு மெர்ஜ் ஆயிடுச்சு. ஆதியில எப்படி இந்த அணு உருவாகினது அப்படிங்கிற இங்க விஷயத்தை இங்க வந்து யூகிச்சு பாக்குறாங்க, புரியல. ஏன்னா இங்க இருப்பது சிற்றறிவு, அங்க இருப்பது பேரறிவு. அப்ப சுவாமிஜி சொல்றாங்க, இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் எப்படி கண்டுபிடிச்சேங்கிறாங்க? ஆதி நிலை அணுநிலை இவ்விரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்றேன். அப்ப இதுல இருந்து ஒண்ணு புரியுது இல்லைங்களா? அந்த ஆதி நிலையில இருக்கக்கூடிய அத்தனை விஷயமும் இந்த அணுவுக்குள்ளயும் இருக்கு. இருக்கணுமா இல்லையா? பாரதி சொல்லுவார், படைத்தவனின் சாயல் படைப்பிலே இருக்கும். அப்ப எல்லையற்ற அந்த இறைநிலை இடமாக பொருளாக ஏவலாக இருந்து ஒரு சின்ன துகளாச்சுங்க முதல்ல. சுவாமிஜி பிரம்மஞான பாடல்ல அழகா சொல்லுவான், இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். அப்படி நொறுங்குச்சு அந்த நொறுங்கின பொருள், அங்கு தொடங்குச்சு அன்பின் சங்கலி. அது உடஞ்சு நொறுங்கி துகளானதே அந்த துகளை தாங்கி பிடிச்சிட்டு இருந்ததும் இறைநிலை தான்.
தாங்கி பிடிச்சது சும்மா இல்லைங்க, நாலா பக்கமும் அழுத்துச்சு. உடனே என்னாச்சுங்க, சுழல தொடங்கிச்சு. அதே போல கோடான கோடியானங்கள் பக்கத்துல 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 துகள்கள் எல்லாம் சுழல தொடங்கிச்சு. அது பக்கத்துல வருமா இல்லையா, இயல்புதானே. அங்க எல்லா பொருளுக்கும் இடமா இருக்கிறது, பொருளா இருக்கிறது, ஏவலா இருக்கிறது அந்த எல்லையற்ற பொருள். அங்கேயும் ஒரு அன்பு வச்சிருக்குங்க, ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு மெர்ஜ் ஆயிடாது. மகரிஷி சொல்றாங்க, அது இணைவதும் இல்லை விலகுவதும் இல்லை. அப்ப எப்படி ஒன்னாச்சு, வேகம் குறைந்தத வேகம் அதிகம் உள்ளது சுத்த தொடங்குச்சு. ஒன்று இரண்டானது, இரண்டு மூன்றானது, இந்த துகள்கள் இணைந்து 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 அடுத்த நிலையாக விண்ணன்று ஆனது. அந்த விண்களினுடைய தொகுப்பு அளவுக்கு ஏற்ப நிறைய மூலகங்களாச்சு. இந்த ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு சரியான ஃபார்முலா இருக்கா இல்லையா, இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குங்க இந்த மாற்றம். எங்கேயுமே ஒரு இடத்துலயும் அந்த சங்கிலியினுடைய ஒரு இணுக்கு கூட உடையல. இந்த இணைப்பு ஈர்த்து பிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இறைநிலையின் அன்பா இல்லையா? அப்ப அத்தனையும் வரிசைப்படி அந்த பரிணாமம் தன்மாற்றமாக மாறி அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. இணைஞ்சது பஞ்ச பௌதிக பிரிவுகள் உருவானது. விண்ணாக, காற்றாக, அழுத்த காற்றாக, நீராக, கெட்டிப்பட்டு நிலமாக. அப்ப அந்த ஐந்து பௌதிக பிரிவுகளினுடைய தொகுப்பாக கோடான கோடி அண்டங்கள், கோடான கோடி கோள்கள். சுவாமிஜி சொல்லுவாங்க, பரம அணு முதலாய் பார்வின் மீன் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்து உருண்டு ஒன்னில்லாடும். அப்போ இது அத்தனையும் ஈர்த்து பிடிச்சுக்கிட்டு இருக்கே, அது வலிமையான பொருளாகத்தானே இருக்க முடியும். அதனுடைய வலிமை அன்புமயமானது. அப்ப அதனுடைய பெருமையை சொல்றாங்க மகரிஷி. வெட்டு வெளி சக்தி என்பது இல்லை என்றால் வேறு எந்த பொருள் வலிது இந்த பிரபஞ்சத்தில்? எப்படி, அதுக்கு நோ அதர் கம்பாரிசன் சொல்லிட்டாங்க. அதை விட எதையும் வலிமை சொல்றது என்ன சொல்ல முடியாது. எப்படி, தொட்ட தொடப்பட்ட இரு பொருட்களோடே தொட தொட்டதாய் எண்ணும் அரூபம் யாது? எவ்வளவு அழகான விளக்கம் பாருங்க. ஒரு அம்மா அமர்ந்திருக்காங்க, அவங்க பின்னாடி வந்து அவங்க குழந்தை அப்படி கட்டி பிடிச்சுது, கண்களை மூடி கட்டி பிடிக்குது. இப்ப அம்மாவுக்கு என்ன தெரியுதுங்க, ஒரு குழந்தை தன்னை வந்து தொட்டிருக்கு, அது யாருன்னு தெரியும். அந்த குழந்தைக்கு என்ன உணர்வு, நம்ம அம்மாவை தொட்டுட்டு இருக்கோம். இந்த தொட்ட தொடப்பட்டது இருக்கே இந்த இரண்டு பொருள்கள், இந்த இரண்டுக்கு இடையே ஒருவருக்கு தொட்டதாக தோணுகிறது, ஒருவருக்கு தொடுவதாக தோணுகிறதே, இந்த உணர்வை எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். இது சொல்ல முடியுமா? அது உணர்வு. அந்த உணர்வு அரூபமான ஒன்று. அதுக்கு உருவம் கொடுக்க முடியுமா? அது உள்ளே கடந்து உணர்வது. தொட்ட தொடப்பட்ட இரு பொருட்களோடே தொட தொட்டதாய் என்னும் அரூபம் யாது? இந்த அப்ளிகேஷனை அப்படியே கொண்டு போய் அந்த எல்லையற்ற இறைநிலையிலிருந்து வந்த கோள்களுக்குள்ள வைக்கிறாங்க மகரிஷி. பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா இல்லையா, இந்த பெரிய ஹெமிஸ்பியர் அதுல பாதி பக்கத்தை நம்ம வெளியில வந்து பாக்குறோம். அதிகாலை வேளை இப்ப கதவை திறந்துட்டு வெளில வரோம். இப்ப அங்க 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 காலையில நட்சத்திரங்கள் தெரியுது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் நல்லா சூரியனுடைய தன்மை வெளிப்பட்ட பிறகு பட்ட பகலாயிடுது. அப்போ வானில் விண்மீன்கள் தோன்றுமா? இல்ல, கண்ணுக்கு தெரியாது. பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா, பார்வையில்லார்க்கு அவை என்றும் காணா. இப்ப பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு அன்பர், அவங்களுக்கு எப்போதும் அந்த விண்மீன்களை பார்க்க முடியாது. அதுக்காக இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நம்ம ஒரு சாதாரண பழமொழி சொல்லுவாங்க, பூனை கண்ணை மூடிக்கிட்டா பூலோகம் இருண்டு போயிடுமா? அப்ப அதே விஷயம்தான், பட்ட பகலில் வான் மீன்கள் தோன்றா, பார்வையில்லார்க்கு அவை என்றும் காணா. எட்டவில்லை அறிவிற்கு என்றால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? அப்போ அத்தகைய சிறப்புடைய அன்பும் கருணையுமான விஷயம் இத்தனை கதையும் நடத்தியிருக்கே. அப்ப அந்த மூலப்பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பும் கருணையும்
வழி வழியாக வந்த பொருளுக்குள்ள இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கணும். அப்ப அந்த இறைநிலை தன்மாற்றமடைய தொடங்கியது. ஒவ்வொரு கணமும் ஒன்றிலிருந்து ஒன்று வருவது என்பது பரிணாமம், ஒன்றே இன்னொன்றாக மாறுவது தன்மாற்றம். அப்ப இறைநிலையினுடைய தன்மாற்றம் என்ன? அப்ப அந்த எல்லையற்ற இறைநிலையே துகளாக மாறியது, விண்ணாக மாறியது, பஞ்ச பௌதீக பிரிவுகளாக மாறியது. அப்ப அதனுடைய தொகுப்பாக எண்ணற்ற கோள்கள் நட்சத்திரங்களாக மாறியது. அடுத்தது ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரை உயிரின தன்மாற்றமானது. அதற்கான ஒரு களத்தை தேர்ந்தெடுத்துக்குச்சு, அது பூமி. அந்த பூமியில ஏற்பட்ட கோடான கோடி மாற்றங்கள் யுகங்களாக மாறி இன்றைய காலம் வரை பூமியினுடைய இயக்கம் மாறாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இது பிரபஞ்சத்தினுடைய தன்மாற்றம். இறைநிலை பிரபஞ்சமாக மாறியது, அந்த இருப்பு இயக்கமாக மாறியது, சிவம் சக்தியாக மாறியது. சிவம் சக்தி என்பது வெளி பரமானுவே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சுவாமிஜி. அப்ப வெளியாக அசையாமல் இருந்தது ஒன்று, அது அசைந்தது, இயக்கம் வந்தது, அத்தனை பொருட்களும் உருவாகியது. அப்ப இத்தகைய தன்மாற்றத்துக்குள்ள இறைநிலையினுடைய அன்பு என்கின்ற டைரக்ஷன் இருக்கா இல்லையா? அந்த டைரக்ஷன் அத்தனையும் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை மொத்தமா தாங்கி பிடிச்சு காத்துக்கிட்டு இருக்கு. கோடான கோடி அண்டங்கள், அதுல நாம எந்த இடத்துல இருக்கோம் யோசிச்சு பாருங்க. எண்ணற்ற சூரிய குடும்பங்கள் இருக்கான், அதுல கோடான கோடி நட்சத்திர கூட்டங்கள், ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே அப்படிங்கிறாங்க மகரிஷி. அப்ப அத்தகைய பெரிய மிக பெரிய பிரபஞ்சத்துல நாம இருக்கக்கூடிய இந்த பால்வெளி மண்டலம் எவ்வளவு சின்னது, அதுலேயும் நாம இருக்கக்கூடிய சூரிய குடும்பம், அதுல மனிதர்கள் வசிப்பதற்கு ஏதுவான களமான இந்த பூமி, அந்த பூமியில இந்த வாழும் இடத்துல நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல வசிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில நாம ஒரு சிறிய பகுதி. அப்ப இத்தனை விஷயத்தையும் இந்த இறைநிலை ஒரு சின்ன ஒரு அசைவுல ஆரம்பிச்சது இப்ப வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒவ்வொரு பொருளுக்கு ஊடேயும் இருந்து காத்து ரட்சித்து அதை ஈர்த்து பிடித்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைநிலை அன்புமயமானதா இல்லையா? அப்ப ஒவ்வொரு பொருளில் கூட இயங்கி அறிவாக இருந்து செயல்படக்கூடிய இறைநிலையினுடைய சீர்மை. சீர்மைனா என்ன? யூனிஃபார்மிட்டி. இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துல இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள்ல எங்கேயாவது சீர்மை தவறி இருக்கா? அப்போ அந்த அத்தனையும் அந்த உலகங்களில் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும், உயிர் வகைகளை காந்த கருமையம் கொண்டும், நலமுடனே வடிவம் குணம் நல்லியக்க சீரால் நடுநிலையாம் இறையாட்சி நடத்தும் சீர் அப்படிங்கிறாங்க மகரிஷி. அங்க எங்கேயும் இறை நீதியில ஒருத்தருக்கான சப்போர்ட் கிடையவே கிடையாது. இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவங்களுக்கு பிடிக்கலன்னு நம்ம எத்தனை விஷயம் மாறி மாறி செய்யறோங்க. ஆனா அந்த படைத்தவனின் குணம் எப்படிங்க? எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய தன்மை. அந்த இறைத்துகள் தொடங்கி நாம் என்று இன்றைக்கு சொல்லிக்கிறோமே, இறைநிலை என்கின்ற தோட்டத்திலே பூத்த இறுதி மலரான மனித இனம் வரைக்கும் இந்த சீர்மை எங்கேயும் மாறல. அப்ப ஒவ்வொரு பொருளிலும் அந்த நிலைக்குள்ளே இருந்து அறிவாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்க அந்த இறைநிலை அன்புமயமானது, கருணை வடிவானது. இப்படிப்பட்ட இந்த பேரழுத்தம் கோடான கோடி சூரிய குடும்பங்கள்லாம் இயங்கிட்டு இருக்குங்க. அதுல ஒவ்வொரு இடத்த ஒரு ஒரு கோள் பிடிச்சுக்குது. இப்ப நம்ம மிகப்பெரிய எல்லையற்ற மர மண்டலத்தை விட்டுடுவோமே, நாம இருக்கிறோமே இந்த சூரிய குடும்பம், அதை கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்துப்போம். அங்க சூரியன்னு ஒரு தலைமை கோள், அந்த கோள் வடிவத்துல பெரியது, அது ஒரு இடத்துல தன்னை இறைநிலையில ஒரு இடத்த பிடிச்சுக்குது. அதனுடைய ஆற்றல் களத்துக்குள்ள வந்து விழுகின்ற அதனுடைய எடைக்கு ஏற்ப இருக்கக்கூடிய விஷயங்கள், அது இப்ப புதன் அப்படின்னு சொன்னா அது 3 கோடி தொலைவுல போய் விழுந்தெடுத்துங்க.
அதனுடைய எடை தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்குக்கேற்ப 88 நாளைக்கு ஒரு முறை சூரியனை சுத்தி வருது. இரண்டாவது வட்ட பாதையில சுக்கிரன். இப்படி அந்த காந்த களத்துக்குள்ள அதது ஒரு இடத்தை எடுத்து நீள்வட்ட பாதையில ஓடிக்கிட்டே இருக்குங்க. இங்க நாம என்ன சொல்றோங்க, எல்லா கோள்களும் சூரியனை சுத்தி வருது அப்படின்னு. ஆனா இதே விஷயத்த மகரிஷி வேற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஆற்றங்கரை, அந்த ஆற்றங்கரையில ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்திலிருந்து ஒரு இலை ஆத்துல விழுதுங்க. நாம என்னங்க சொல்றோம், இந்த இலை மிதந்து மிதந்து போகிறது. இதுதான் நம்மளோட பார்வை. எப்படி சூரியனுடைய காந்த களத்துல இருக்கக்கூடிய பூமி சூரியனை சுத்தி வருதுன்னு சொல்றோமோ அதே போல இந்த இலை நகர்கிறதுன்னு சொல்றோம். ஆனா சுவாமிஜி என்ன சொல்றாங்க, ஆறு என்கின்ற அணுக்களின் நீர்த்துகள்களின் கூட்டம் அந்த காந்த களத்துல விழுகின்ற பொருளை எடுத்துக்கொண்டு நகர்கிறது. இங்கே இலை நகரவில்லை, ஆறு எடுத்துக்கொண்டு செல்கிறதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ணி பார்த்தா, சூரியன் வந்து விழுந்துருச்சு, அதனுடைய காந்த எல்லை, ஒரு குளத்துக்குன்னு ஒரு எல்லை இருக்கு இல்லைங்களா, அதே போல இந்த சூரியனுடைய அதனுடைய தன்மைக்கு ஏற்ப ஒரு காந்த களத்தை ஏற்படுத்திக்குது. அந்த காந்த களத்துல வந்து விழுகின்ற கோள்கள் அனைத்தையும் அந்த களம்தான் எடுத்துக்கிட்டு போகுதுங்கிறாங்க மகரிஷி. எப்படி வேக வித்தியாசப்படுது, அதது இருக்கின்ற தூரத்துக்கு ஏற்ப வேகத்துல வித்தியாசம். அதனால 88 நாளைக்கு ஒரு முறை ஒன்னு சுத்துது, 225 நாட்களுக்கு ஒன்று சுற்றுகிறது, பூமி 365 நாட்களுக்கு ஒரு முறை அந்த சூரிய களத்துக்குள்ளே எடுத்துக்கொண்டு செல்லப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு பொருளும் விலக்கு மாற்றலும் இருக்குது, கொள்ளு மாற்றலும் இருக்கு. இந்த விலக்கு மாற்றலாக இருப்பத மகரிஷி பிரதி கிருஷ்ணம்னு சொல்றாங்க. ஒரு உதாரணம் சொல்றாங்க சுவாமிஜி. அதுக்கு மிகப்பெரிய விஞ்ஞானிகள் ஐன்ஸ்டீனும் நியூட்டனும் சொன்ன ஒரு விஷயத்த மகரிஷி ரொம்ப எளிமைப்படுத்தி அன்றாட வாழ்க்கையில உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு உதாரணத்தை வச்சு சொல்றாங்க. இப்போ ஒரு தண்ணி பிடிச்சிட்டு இருப்போங்க, ஒரு பைப்பை திறந்து கீழே ஒரு குடத்தை வைக்கிறோங்க, அந்த குடம் நிறைஞ்சிடுதுங்க. நிறைஞ்ச பிறகு தண்ணி என்ன ஆகும், அதை விட்டு வெளியே வடியத்தானே செய்யும். அந்த வெளியே வடிகிறதே அதுதான் அதனுடைய விளக்கு மாற்றல், பிரதி கிருஷ்ணம் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணம் என்பது இறைநிலையினுடைய ஆற்றல், அது தள்ளு மாற்றலாக இருக்கு. இங்கே பொருளிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் விளக்கு மாற்றல், அது என்னதுங்க, அதே ஆற்றல் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த விஷயத்துல எங்கேயாவது மாறுபாடு இருக்குங்களா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஆற்றல்ல வேறுபாடு ஏற்படுமே ஆனால் இரண்டு கோள்கள் மோதிக்கொள்ளும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் மோதாம ஈர்த்து பிடித்து கொண்டு சரியான பாதையில அத்தனையும் ஓட்டிக்கிட்டு இருக்கே, இது அன்பு இல்லையாம, அன்பு தானே, இறைநிலையுடைய அன்பு தானே. எல்லாவற்றையும் அதனதனுடைய இடத்துல ஈர்த்து பிடித்து கொண்டு அதற்கென்று ஒரு உள்ள ஒரு இயக்கம் மகரிஷி சொல்வாங்க இல்லையா. எப்படி அசேதன பொருட்களில் இறைநிலை அறிவாக இருக்கு, பேட்டர்ன் ப்ரெசிஷன் ரெகுலாரிட்டி, தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்கு. அங்கேயும் அறிவு இருக்குன்னு சொல்றாங்க, உயிர் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்றமே ஒழிய அதற்கு காரணம் உயிரினுடைய ஓட்டம் சரியா இல்லை, அதனால 8 சிறப்பு இயக்கங்கள் இல்லை, அதனால அது உயிரற்றது, ஜீவன் இல்லைன்னு சொல்லிடுறோம். ஆனா அதற்குள்ளேயும் எல்லா விஷயங்களும் இருக்கு. அப்போ சூரியனோடு பூமி மோதாமல் விளக்கு மாற்றலாக செயல்படுவது கருணை. அப்ப இத்தனையும் அந்த ஆறு அந்த பாதையினுடைய அன்பு தானே, ஈர்த்து பிடிப்பது அன்பு, அதற்கான கொடுத்து காப்பது கருணை. அப்ப அன்பின் வழியாகத்தான் உயிர்களுடைய தோற்றம். ஒரு நம்ம ஒரு வரி கேட்டிருப்போம், அன்பின் வழியது உயிர்நிலை. அப்ப அப்படி அடுத்த தன் மாற்றம் தொடங்குகிறது. 5 பௌதீக பிரிவுகளும் சரி விகிதத்துல இணைஞ்சது, அங்கே ஒரு உயிர் தோன்றிவிட்டது. ஓரறிவு தாவரத்துல இருந்து தொடங்கிய தன் மாற்றம் 6 மனிதன் வரைக்கும் அப்படியே இயல்பாக நடந்துகிட்டு இருக்கு. அத கூட மகரிஷி என்ன சொல்றாங்க, 1-2 அந்த ஒன்றறிவு இருந்துக்குள்ள இருந்த இயல்பூக்கம். அப்ப ஒவ்வொன்னும் உள்ளே இறைவனையே அன்பா இருக்கான், அவன் இறைந்து கொண்டே இருக்கிறான்,
அவனுடைய நிலை என்ன? தன்னை விரித்து கொண்டே இருப்பது. அப்ப ஓரறிவு தாவரத்துக்குள்ளே இருந்த அந்த இயல்பூக்கம் அதுவே இரண்டறிவாக மாறியது. சரி, இது எல்லாம் வாழணும்னா ஒரு களம் வேணுமா இல்லைங்களா? ஒரு இடம் இல்லாம உயிர்கள் வாழ முடியுமா? ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, இறைவனுடைய அன்புக்கு ஒரு அம்மா ஒரு குழந்தைய வீட்டுல இருக்கிற ஒருத்தர்கிட்ட பராமரிக்க சொல்லி விட்டுட்டு போறாங்க. காலையில போனா அவங்க இரவு தான் வருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கங்க அவங்க? அந்த குழந்தைக்கு மூணு வேளையும் என்ன சாப்பிடணும், அந்த குழந்தைக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் என்ன, அதற்கான துணிமணி அத்தனையும் எடுத்து ரெடியா வச்சு அந்த பாதுகாப்பு பராமரிப்பு பண்றவங்க கிட்ட கொடுத்துட்டு போவாங்க இல்லையா? இதெல்லாம் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு என் குழந்தைய பாத்துக்கோங்க. இது ஒரு தாய்மைக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வு. இந்த எல்லையற்ற இறைநிலையில இருந்த தாய்மை தானே இங்கே ஒரு அம்மாக்குள்ள வந்தது. அப்ப அந்த தாய்மை உணர்ச்சி, அந்த அன்பும் கருணையும் என்ன பண்ணுதுங்க, உயிர்கள் வாழ்வதற்கு தேவையான ஒரு களத்தை உருவாக்கி அதற்கு தேவையான உணவு உடை மற்றும் பல வசதி எல்லாம் அங்க உருவாக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் உயிர்களை தோற்றுவிச்சதான். இது அன்பு இல்லையா? கஷ்டப்படவே கூடாதான் உயிர்கள் அதற்காக, அதற்கு தேவையான அனைத்தையும் உருவாக்கி விட்டு ஒரு களத்தை தேர்ந்தெடுத்து விளையாட்ட ஆரம்பிச்சது. அன்று தொடங்கியது திருவிளையாடல். அப்ப அப்படி தன்மாற்றம் பெற்ற பூமி, அந்த பூமி மட்டும் சுலபமா வந்ததா? பஞ்ச பௌதீக பிரிவுகள், காற்று அழுத்த காற்றானது, அழுத்த காற்று நீரானது, நீரே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட்டு நிலமாக மாறியது. அப்ப பூமியாக பரிணமித்து அந்த தன்மாற்ற சரித்திரத்துல அத்தனை மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு வந்தது. அந்த பூமி என்ன கூட்டு? பஞ்ச பௌதீக பிரிவுகளின் கூட்டு. அதனுடைய கணக்கெடுப்பை பாக்குறாங்க, 28% நிலமாக இருக்கு, மீதி 72% நீராலாக்கப்பட்டது. இந்த பூமி, நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த பூமி இப்படியே இருந்ததா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மகரிஷி இறைநிலை தத்துவத்தை சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றாங்க, இறைநிலை தன்னை ரசிப்பதற்காக எடுத்த உருவம் தான் மனிதன். தன்னுடைய தகைமையை உணர்ந்து, தன்னுடைய பெருமையை உணர்ந்து, தன்மாற்றத்தை ரசிக்கக்கூடிய அளவு அறிவில் வல்லமை படைப்பதற்கு படைத்தவனாக மனிதனை படைச்சது. அப்ப மனிதனுக்குள்ள இந்த ஆராய்ச்சி உணர்வு எங்க இருந்து வந்ததுங்க? அந்த இறைநிலையினுடைய பேரறிவின் தாக்கம். அப்ப ஆராய்ச்சி பண்றாங்க, இந்த பூமி இப்படியே இருந்ததா? அப்போ அத ஒரு ஒரு கணக்கெடுப்பு மூலமாக பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. த பிரேக்அப் ஆஃப் பாஞ்சியா அப்படின்னு சொல்றாங்க. பாஞ்சியா அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் பார்த்தோம்னா, பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி பூமி எப்படி இருந்தது அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடிய சொல் பாஞ்சியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூமி எப்படி இருந்தது? 225 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி, 22.5 கோடி வருடங்கள். அதை பெர்மியன் பீரியட்னு சொல்றாங்க. அந்த பெர்மியன் பீரியட்ல பூமி எப்படி இருக்கு பாருங்க, படத்துல எங்கேயாவது 5 கண்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கா? இல்ல, எல்லாம் ஒரே கோர்வையா இருந்தது. அதற்கப்புறம் நீரினுடைய தாக்கம் தொடங்குச்சு. மனிதன் கண்டம் விட்டு கண்டம் பறக்கணும், அவனுடைய விஞ்ஞானமோ தொழில்நுட்பமோ வளரணும், அறிவு உயர்ந்து பல கண்டுபிடிப்புகள் வரணும் இல்லையா? காரணமின்றி காரியம் இல்லை. அப்படி இறைநிலை தோற்றின காரியம்தான் நீராக மாறி கண்டங்கள் பிரிக்கப்பட்டது. அடுத்தது 200 மில்லியன் வருடம், 20 கோடி வருடங்களுக்கு முன்னாடி ட்ரையாசிக் பீரியட்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீல்பர்க் எடுத்தார் இல்லைங்களா படம் ஜுராசிக் பார்க், அது வாழ்ந்த மிச்சங்களை வச்சுத்தானே அந்த படத்தை எடுத்தாங்க. அகழ்வாராய்வுல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த உயிரினத்தினுடைய மிச்சத்தை கொண்டு அப்படி உயிரினங்கள் வாழ்ந்த காலம் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க இல்லையா? அந்த பீரியட் 13.5 கோடி வருடங்களுக்கு முன்னாடி, அதை ஜுராசிக் பீரியட்னு சொல்றாங்க. அந்த பீரியட்ல இன்னும் கொஞ்சம் கண்டங்கள் பிரிக்கப்பட்டது. கிரெட்டேஷியஸ் என்று சொல்லக்கூடியது 6.5 கோடி வருடங்களுக்கு முன்னாடி. இப்ப இருக்கக்கூடிய தி பிரசன்ட் டே எப்படி இருக்கு பாருங்க. பெர்மியன் பீரியட்ல இருந்த பூமிக்கும் இன்னைக்கு பிரசன்ட் டேல இருக்கக்கூடிய பூமிக்கும் இடையே எத்தனை மாற்றம். 5 கண்டங்களும் பிரிக்கப்பட்டு அவற்றுக்கு இடையே கடல் புகுந்து
ஒவ்வொன்றுக்கும் இடையே பெரிய வித்தியாசம் ஏற்பட்டு இந்த அகழ்வாராயில பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்றாக இருந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சாட்சியும் இறைநிலை கொடுத்ததான். ஒரு கண்டத்துல ஒரு விலங்கினுடைய மிச்சத்தை அகழ்வாராய்வுல கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டத்துல அந்த உயிரினம் வாழவே இல்லை. ஆராய்ச்சியில பார்க்கும்போது வேறொரு கண்டத்துல அந்த உயிர் வாழ்ந்திருக்கு. அப்ப அதை கொண்டுதான் ஆராய்ச்சியில எடுத்துக்கிறாங்க, இந்த உலகம் இப்படி இருந்தது போல இல்ல பல வருடங்களுக்கு முன்னாடி பூமி. சோ இத்தனை விஷயங்களும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோமே, இத ஒரு கற்பனை பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய பிரமிப்பை கொடுக்கறது. இத்தனை மாற்றங்களையும் ஒரு சரியான டைரக்ஷனோட நடத்தி கொண்டு வந்திருக்கிறதே இந்த இறைநிலை. அதனுடைய அன்ப வியந்து பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. அங்கே உயிரினங்களுக்கு தேவையான வாழ்வதற்கு தேவையான ஒரு களத்தை உருவாக்கிட்டு அந்த களத்துல ஓரறிவு முதற்கொண்டு ஆறறிவு வரை உயிரினங்களை சரியான நிர்ணயித்தபடி தொடங்குச்சு. பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றுவதே பிறப்பு. அவ்வை குரல் சொல்லுச்சே மகரிஷி சொல்ற மாதிரி ஒவ்வொரு பொருளும் பரம் முதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை செவ்விய சிறு சொல் தன்மாற்றம் சிறப்பை உணர்வாய் நீயும் அதே. மலர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க மலர் வழியே விளங்கும் மறை பொருள். அந்த வந்த அணுநிலையை கொண்டு ஆராய்ந்தேன்னு சொன்னாங்களே அந்த ஆராய்ச்சிக்கான விளக்கம் தான் அந்த பாடல். அங்கிருந்து வந்த ஒரு பொருளை கொண்டு ஆராய்ச்சி செய்து அந்த மூலம் எப்படின்னு உணர்ந்துகிட்டாங்களாம். அப்ப அப்படி ஓரறிவு தாவரத்துல இருந்து ஆறறிவுடைய மனித இனம் வரை அன்பில் தொடங்கியது உயிர்களின் நிலை. ஒன்று இரண்டானது இன்னைக்கும் பார்த்தோம்னா ஒரு தாவரம் வளருகிறது அப்படின்னு சொன்னா அது சூரிய ஒளிய தேடி போய் வளருது. அதற்கு தண்ணீர் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேர் பறந்து போய் தண்ணி எடுத்துக்குது. ஒரு மரம் அழகா வளர்ந்து நிக்குது, அந்த மரத்துல ஒரு மாம்பழம் காய்ச்சி தொங்குதுங்க. அந்த மாம்பழத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது என்னது, ஒரு சின்ன காம்பு தான். அது அன்பு. அது அந்த அவ்வளோ பெரிய வெயிட் உள்ள ஒரு மாம்பழத்தை அந்த குட்டி காம்பு தான் தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது அன்பு. நாம வேர்ல ஊத்தரக்கூடிய நீரு அழகா அந்த வேருக்குள்ள சென்று அந்த காம்பு வாங்கி சத்த பழத்துக்கு கொடுக்கிறது. இது கருணை. அப்ப உயிர்களினுடைய தோற்றத்துக்குள்ளேயும் அன்பும் கருணையும் இருக்குதா இல்லையா? அப்ப ஒவ்வொரு பொருளும் மாற்றம் பெறும்போது இறைநிலையின் அன்பு என்கின்ற தன்மையும் அந்த பாதுகாப்பு பராமரிப்பை கொண்டுதான் உருவாக்கப்படுகிறது. தாவரங்களில் இருக்கக்கூடிய அன்பு நிலை உயிர்களிலும் தொடங்குகிறது. அப்ப அந்த ஒவ்வொரு பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு நிலைதான் இன்னைக்கு கோடான கோடி தோற்றங்களாக இருக்கு. பெரிய சரித்திரம் சொல்லுது 3 கோடி உயிரினங்கள் இருக்கு. மனிதனோட சேர்த்து பார்க்கும்போது எல்லாம் வித்தியாசமா இருக்கு. இப்ப திருக்குறள் ஞாபகம் வருது, மகரிஷி சொன்னது இல்லையா, மகரிஷி விளக்கம் சொன்ன திருக்குறள், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புக்கும் செய்தொழில் வேற்றுமை. அப்ப அத்தனை கோடி உருவங்களும் வேற வேற மாதிரி இருக்கு, ஆனா மூலம் ஒன்றுதான். இந்த தாவரங்களை ஓரறிவு தாவரங்களை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நிலைத்திணை அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க. ஏன், அது நகர்றதில்ல, இருந்த இடத்திலே இருப்பதால் அதற்கு நிலைத்திணைன்னு பேர். தாவரங்களை ஆராய்ச்சி செய்யறவங்க சொல்லியிருக்காங்க 350,000 வகை தாவரங்கள் இருக்கான். அந்த தாவரங்கள் அத்தனையும் இறைநிலையினுடைய ஈகை. இன்னைக்கு சொல்றோம் தாவரங்களிலிருந்து மருத்துவம் எடுத்து மருந்து கொடுக்கறாங்க, அதை என்ன சொல்றாங்க, மூலிகை. தாவரங்கள் தான் மூலிகையா இருந்து உயிர்களை நோயின்றி காக்கிறது. அந்த மூலம் கொடுத்த ஈகை, மூலத்தினுடைய அன்பும் கருணையும். அது படைத்த பொருள் அத்தனையும் ஒரு பொருள் இன்னொன்றுக்கு உதவியாக இருக்க அந்த அடிப்படையிலே படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தாவரங்களினுடைய தன்மை என்னங்க நமக்கு தெரியும். அது வெளிப்படுத்துகின்ற பிராணவாயு சுவாசிச்சு தான் மனித இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, உயிரினங்கள் அனைத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் மண் வளம் பெருகுகிறது, மழை வளம் அதிகரிக்கிறது. அப்ப தட்பவெப்ப சூழ்நிலைய இயற்கைய பாதுகாக்கிறது இந்த தாவரங்கள். அப்ப உயிர்களுக்கு அடிப்படையாக ஓரறிவுல தொடங்கின தாவரத்துக்குள்ளேயும் அன்பு இருக்கா இல்லையா?
இல்லையா? அப்ப ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் அந்த இறைநிலையினுடைய அன்பு நிறைந்து நிற்கிறது. இப்ப இந்த படங்களை எல்லாம் ஒரு முறை பார்க்கிறோம். இத்தனை படங்களையும் பார்க்கும்போது நமக்கு தோன்றுகிறது என்ன? நாம ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கோம், ஒன்று ஒன்று இந்த இந்த ஜீவ இனம், இந்த விலங்கு இன்னொரு விலங்குக்கு எதிரி இனம், இது ரெண்டும் ஒன்னா இருக்காது. நாயும் பூனையும் ஒன்னா இருக்காது, பூனையும் கிளியும் ஒன்னா இருக்காது, சிங்கமும் மானும் ஒன்றாக இருக்காது என்று நாம ஒரு நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கோமே, அந்த நிர்ணயம் அல்ல. இறைநிலையின் அன்பும் கருணையும் ஜீவனுக்குள்ள இருக்கிறது, உயிரினங்களுக்குள்ள இருக்கிறது, விலங்குக்குள்ளே இருக்குங்கிறத ஒரு வெளிக்காட்டுதல் கூடிய படமாகத்தானே இதெல்லாம் தோன்றுகிறது நமக்கு. அப்போ அதனுடைய தன்மையில இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயத்தை வச்சு நாமளா ஒரு கன்க்ளூஷன் வந்து ஜட்மெண்ட் எல்லாம் இருக்கிறோம். அப்ப இறைநிலை ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ளேயும் அன்பை எப்படி வெளிப்படுத்துது? அது உணவை உற்பத்தி செய்ய தெரியாது. ஒரு விலங்குக்கு தனக்கான உணவை உற்பத்தி செய்து கொள்ள தெரியாது. அதனால அதுக்கு என்ன பண்ணுங்க, அதற்கென்று ஃபுட் செயின் படி ஒரு உணவு சங்கிலி தொடர்புல இன்னொரு உயிரினம் தான் அதுக்கு உணவாக முடியும். அப்ப அந்த உணவாகும் போது கூட அங்கே அன்புதான் நிரம்பி இருக்கு. அது எப்படி பார்க்க முடியுது அப்படின்னா, இப்ப நம்ம வீட்டுல ஒரு செவத்துல ஒரு பல்லி நிக்குதுங்க, அந்த பல்லிக்கு பசிக்குது, சாப்பிட்டு ஆகணும். அங்கே ஒரு சின்ன பூச்சி இருக்கு, அது வலிமை குறைந்தது, அது பக்கத்துல போகுது. நம்ம நல்லா கவனிச்சோம்னா போன உடனே சாப்பிடாது. அந்த பல்லி என்ன பண்ணுங்க, அந்த பூச்சிய பார்த்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் பொறுத்து டபக்குன்னு சாப்பிடும். இதுக்குள்ள என்ன டெக்னிக் இருக்கு? சுவாமிஜி சொல்றாங்க, அது இறைநிலையின் அன்பும் கருணையும். என்னங்க இது கேள்வி? ஒன்னு இன்னொன்னு சாப்பிடுது, அதுக்குள்ள எப்படி அன்பு கருணை இருக்க முடியும்? நமக்குள்ள ஒரு கேள்வி வருது. ஆனா சுவாமிஜி என்ன சொல்றாங்க, அந்த உயிர் இந்த உயிருக்கு உணவாகணும் என்பது இறைநிலையின் கணக்கு. அது அடுத்தடுத்த அந்த உணவு தொடர்ல வருது. ஆனா அதை கூட எப்படி பண்ணுதுங்கன்னு சொல்றாங்க, அந்த உயிரை பார்த்துக்கிட்டே இருக்குது. கண்கள் வழியாக ஒரு காந்த ஆற்றல் அந்த உயிருக்கு பாய்ச்சி அதை அசைய ஓட்டாமல் செய்து விடுகிறது. அது ஒரு மயக்க நிலைக்கு போயிடுறது. அந்த மயக்க நிலையில இருக்கும்போது அந்த பல்லி அந்த பூச்சிய சாப்பிடுது. அப்ப அதற்கு வலியே தெரியாது. இந்த தன்மை எல்லா உயிரினங்களுக்குள்ளே இருக்கு. ஒரு சிங்கத்துக்கு மானினம் மேல வருத்தமோ கோபமோ ஒரு என்ன சொல்றது, அந்த இனத்து மேல ஒரு பகையோ கிடையாது. அதற்கு உணவு வேணும்னா பக்கத்துல என்ன உயிர் இருக்கோ அந்த உயிரை சாப்பிடுது. ஆனா அந்த உயிருக்குள்ளேயும் தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடிய விஷயத்த அன்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. மானுக்கு நீண்ட கால்கள், வேகமாக ஓடக்கூடிய திறமை. அப்படி பார்த்தா ஒவ்வொரு விலங்குகளுக்குள்ளேயும் தன்னை காப்பாற்றி கொள்வதற்கான ஒரு விஷயத்த இறைநிலை அன்பா கொடுத்துதான் இருக்கு. அதுதான் பாதுகாப்பு பராமரிப்பு. ஆமையுடைய ஓடு எவ்வளவு கனமானதுங்க, அது ஏதாவது ஒரு உயிர் வந்தா ஐந்தும் ஒருமையுள் ஆமை போல ஐந்தடக்கல் ஆற்றில் அப்படின்னு வள்ளுவர் சொன்னாரே, ஐந்து அந்த நான்கு கால்களையும் தலையும் உள்ள எடுத்துக்கிட்டு ஒரு பால் மாதிரி ஆயிடுமா, அந்த தோட உடைக்கவே முடியாது. எந்த உயிரினமும் அதுக்கு ஆபத்து கொடுக்க முடியாது. அப்ப இது இது உள்ள இருக்கக்கூடிய அன்பு தானே. அப்போ நாம இன்னைக்கு பாக்குறோம், அந்த சர்க்கஸ்ல இருந்து வந்த சிங்கம் இவங்களை சாப்பிட்டுடுச்சு, இங்க வந்து அடிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அதற்கான ஆராய்ச்சியை ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியினுடைய விளைவுல என்ன சொல்றாங்க, அவைகள் வாழும் இடங்கள் ஆக்கிரமிக்கப்படும் பொழுது மட்டுமே அவங்க அந்த ஒவ்வாத உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறது விலங்குகள். அவங்க இருக்கிற இடத்த நாம போய் டேக் பண்ணும்போது, நம்ம டேக் கேர் பண்ணும்போது, ஆக்கிரமிப்பு பண்ணும்போது அது எங்க போகுங்க, அதற்குள்ளே உள்ள உணர்ச்சி தற்காத்து கொள்வதற்காக இப்படி வெளிப்படுகிறது. ஒரு சின்ன கதை, நிஜமாக நடந்த விஷயம். ஒரு பல ஒரு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து இந்த சமூக வலைத்தளங்கள்ல வந்தது. மேலை நாட்டுல ஒரு இரட்டையர் பசங்க இருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க அப்பா என்ன பண்றாருங்க, விளையாடுறதுக்கு ஒரு சிங்கக்குட்டி வாங்கி கொடுக்குறாரு. அது சின்ன குழந்தை, சின்ன குட்டியா இருக்கும் போதுல இருந்து இவங்க கிட்ட வளர்றது.
ரொம்ப அன்பும் கருணையுமா அதை ஆசையா வளர்க்குறாங்க. அந்த குட்டியும் இவங்க கிட்ட அப்படி இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் பொறுத்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி சிங்கத்தை அதனுடைய இருப்பிடத்திலிருந்து கொண்டு வந்து வளர்க்க கூடாது, அதை கொண்டு போய் அது வாழக்கூடிய இடத்துல விட்டுடணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க, அந்த ரெண்டு பசங்களும் கொண்டு போய் அந்த சிங்கக்குட்டியை ஒரு காட்டுல விட்டுட்டு வந்துடுறாங்க. பல வருடங்கள் பொறுத்து இவங்க ரெண்டு பேரும் நல்ல இளைஞர்கள் பருவத்துக்கு ஆயிடுறாங்க. அப்போ அந்த காட்டுக்கு போறாங்க, அந்த சிங்கம் வந்து இவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு அப்படியே ஆசையா கட்டிக்குதுங்க. இந்த போட்டோல இருக்கிற மாதிரி என்ன பண்ணுதுங்க, அது அவ்வளவு உயரமான சிங்கம் இரண்டு கால அந்த குழந்தை பையன் பேல போட்டு அப்படி அணைச்சு கவிக்குது. அது எல்லாத்தையும் விட என்ன செய்யுதுங்க, தன்னுடைய இணைய தன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய பெண் சிங்கத்தை கூட்டிட்டு வந்து இவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சது. அப்ப இறைநிலை அன்பும் கருணையுமானதா இல்லையா? இங்கே ஆறறிவு ஜீவன் ஒரு ஐந்தறிவு ஜீவன் கிட்ட காட்டின அன்பு ரெசிப்ரோகேட் பண்ணது அந்த ஜீவன். எத்தனை வருடம் பொருத்தம் ஞாபகம் வச்சிருக்கு. இப்ப வீட்டுல நிறைய பேர் செல்ல பிராணிகள் வளர்க்கிறாங்க, வீட்டுல உள்ள ஒரு ஜீவனாக வளர்க்கிறாங்க. அப்போ அங்க அன்பை கொடுக்கும் போது அது திருப்பி அதையே பிரதிபலிக்குது. அப்ப இந்த அன்பு எங்க இருந்து வந்தது அப்படின்னா, அன்பின் வழியது உயர்நிலை. அப்ப அப்படித்தான் அந்த தன்மாற்றத்திலேயே வந்தது மனித இன தோற்றமும். அம்மா வயிற்றுக்குள்ள குழந்தை எவ்வளவு பத்திரமா வளர்க்கப்படுதுங்க, ஒவ்வொரு மாதமும் சரியான மாற்றங்கள். அப்படி மாறி ஒன்பதாவது மாதம் தலைகீழாக திரும்பி பத்தாவது மாதம் தாயிடமிருந்து வெளிப்படுகிறது. அப்படி வரக்கூடிய ஒரு இனத்தை எப்படி குறிப்பிடுறாங்க, விமன் அப்படின்னு சொல்றாங்க. வூம்பு உடைய மேன் விமன், அந்த கருப்பை உடைய மேன் விமன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப அந்த தாய்மையை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு அடிபடக்கூடாது, அதுக்காக ஒரு வாட்டர் பேக்குக்குள்ள வச்சு காப்பாத்துது இறைநிலை. அந்த வாட்டர் பேக்ல அடிபட்டா குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. இது ஆறறிவு ஜீவன்கிட்ட மட்டும் இருக்கா? இல்ல, எல்லா பொருட்களுடையும் அன்பும் கருணையும் இருக்கு. ஒரு சின்ன உதாரணம், நீர் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல தட்பவெட்ப சூழல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், அண்டார்டிகா மாதிரி இடத்துல எல்லாம். அப்ப 0 டிகிரிக்கு போயிடுச்சுன்னா அங்கே நீர் இறுகி கெட்டி ஆயிடும். அப்போ கெட்டி ஆயிடுச்சுன்னா நீர் வாழ் உயிரினங்கள் எப்படி வாழ முடியும்? ஒரு சில உயிரினங்கள் தண்ணிக்குள்ளதான் வாழும். அப்ப இறைநிலை என்ன பண்ணுதுங்க, ஒரு 4 டிகிரி சென்டிகிரேடுக்கு அப்புறம் டென்சிட்டியில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. அந்த டென்சிட்டியில ஏற்படக்கூடிய மாற்றத்தினால கெட்டியான பாறை பனிப்பாறை மேலே மிதக்குகிறது, கீழே தண்ணி அப்படியே சில்லுன்னு இருக்கு. அப்ப பனியில வாழ முடிஞ்ச ஜீவன்கள் மேல வாழறது, தண்ணிக்குள்ள இருக்க வேண்டிய ஜீவன் உள்ள இருக்கு. இது அன்பா இல்லையா? ஒரு அடிபடுகிறது, அடுத்த கணம் ரத்தம் வெளியேறின உடனே வெளியில காற்றுல இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் பட்டு அந்த ரத்தம் உறைய தொடங்கிடுது. இல்லாம அடிபட்டு ரத்தம் போய்கிட்டே இருந்ததுன்னா என்ன நடக்குங்க, உயிருக்கு ஆபத்து, மிகப்பெரிய ஒரு விபத்து நடப்பிருக்கிறது. அந்த உயிருக்கு அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை கிடையாது. இறைநிலை அதை உடனே மயக்கத்துக்கு கொண்டு போயிடுது. அப்ப இத்தனைக்குள்ளேயும் இருக்கிறது இறைநிலையுடைய அன்பும் கருணையுமா இல்லையா? எங்கே வளம் இருக்கிறதோ அங்கே வேண்டலை கொண்டு போய் சேர்க்கிறது இறைநிலை. வேண்டல் வளம் அப்படின்னு ஒரு தமிழ் வார்த்தை சொல்றாங்க. அப்படித்தான் இறைநிலை யாருக்கு எங்கே என்ன தேவையோ அதை அங்கங்க கொடுத்து படைச்சிருக்கு. அப்ப இப்படி அன்பாக வந்ததுதான் உயிரினத்தினுடைய தன்மாற்றம். அந்த அன்பும் கருணையுமான பேரறிவினுடைய செயல்கள் எப்படி இருக்குங்க, பாதுகாத்து பராமரித்து அது தன்னுடைய நிலையிலிருந்து மாறி அதனுடைய தன்மை முடிகின்ற வரை காக்கிறது. அதுதான் அந்த காடுங்கிறதுக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன சொல்றாங்க, ஜெனரேட்ஸ் ஆபரேட்டர் டெஸ்ட்ராய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒவ்வொன்றும் மாறி மாறி அடுத்தடுத்த உருவங்களாக அடுத்தடுத்த தன்மைகளாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த தன்மாற்றத்துக்குள்ளே மனித இனமா இருந்தாலும் சரி, உயிரினங்களாக இருந்தாலும் சரி, உள்ளே இருக்கக்கூடிய மாற்றங்களை ஒரு நுண்ணிய பொருள் தான் டிசைடு பண்ணுது. அந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிஎன்ஏயினுடைய நதிய
த ரிவர் ஃப்ரம் ஏடன் அப்படின்னு ஒரு புத்தகத்துல ரிச்சர்ட் டாக்கின்சன் ஒருத்தர் எழுதியிருக்கார். அந்த டிஎன்ஏ பத்தி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நிபுணர். அவர் அந்த புத்தகத்துல முதல்ல எழுதுறாரு, இந்த உலகத்தில் தோன்றிய தாவரங்கள், புழுக்கள், பறவைகள், விலங்குகள், இன்னைக்கு இந்த புத்தகத்தை படித்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் வந்த அந்த நதியினுடைய பாதையில எங்காவது ஒரு நதி மண்ணுக்குள்ளே போயிருக்குமே, ஆனால் நாம இன்னைக்கு உட்காந்து இதை படிக்க முடியாது. நம்முடைய பரம்பரையில் யாராவது ஒருத்தருக்கு அடுத்த தலைமுறை இல்லை என்றால் நாம இன்னைக்கு இங்க அமர்ந்திருக்க முடியுமா? அப்போ அந்த டிஎன்ஏ என்று சொல்லக்கூடியது இறைநிலையின் கருணையா இல்லையா? அது ஒவ்வொரு விஷயத்தையும் வாங்கி உள்ள வச்சுக்குதான். 4வது தலைமுறையில் பிறந்த ஒருத்தருடைய தன்மை இன்னைக்கு பிறந்த குழந்தைக்குள்ள இருக்கு. அந்த குரோமோசோம்கள் மாறி செல்கள் உடைந்து அடுத்த அடுத்த அடுத்தடுத்த தன்மைகள் வரும்போது எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறவங்களோட குணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு குழந்தை பிறக்குது. நம்ம சொல்றோமே, அந்த மூலத்தினுடைய குணம் இங்கே ஆக்கப்பட்ட பொருளுக்குள்ளே இருக்கு அப்படிங்கறத விஞ்ஞானமும் ஒத்துக்கிட்டு இருக்கு. அந்த டிஎன்ஏ என்பது ஒரு செய்திகளின் ஆறாக அங்க தொடங்கினது இன்னைக்கு வரைக்கும் அடுத்தடுத்த தோற்றங்களாக மாறி 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 அதனுடைய தன்மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப 2வது பாகமாக 6 அன்பு வரை என்று நம்ம ஞாலத்தில் மூலத்திலிருந்து ஞாலம் நோக்கி வந்தோமே, இப்போ கொஞ்சம் ஞாலத்திலிருந்து மூலம் நோக்கி போவோம். இங்கே இந்த 6 என்னதுங்க, ஆறறிவுடைய மனிதனிடமிருந்து மீண்டும் அந்த மூலத்தினுடைய குணமான அன்பு வரை போகணும். இப்ப ஏன் இல்லை? இந்த வந்த இத்தனை கதையும் பார்த்தோமே, இத்தனை கதைக்குள்ளேயும் இருந்த அன்பு இறைநிலையினுடைய கடைசி தோற்றம்னு சொல்றோமே, அந்த மனிதனுடன் இருக்க வேணுமா இல்லையா? அப்படி மனிதனை அன்பு மயமாக இல்லாமல் தடுப்பது எது? அதுவும் ஒரு 6 நம்பர் தாங்க. அறுக்க வேண்டிய 6 குணங்கள். பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய 6 குணங்கள் தான் மனிதனை சரியாக ஆக விடாமல் தடுக்கிறது. அப்படி தடுப்பதற்கு காரணம் மகரிஷி சொல்லுவாங்க இல்லைங்களா, தான் என்ற அதிகாரப்பற்று, தனது என்கின்ற பொருள் பற்று. இந்த 2 குணங்களையும் மனிதன் வைத்து கொண்டு என்ன பண்ணிடுறாங்க, அதிலிருந்து பிறந்த அவல குழந்தைகளான 6 குணங்களை தன்வசமாக்கிக் கொள்கிறான். ஒரு சினிமா பாடல் சொல்றோம், கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம், ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான், படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். அதுல சொல்லுவாங்க, எல்லையில்லா நீரும் நிலமும் நான் தந்தது, எந்த சொந்தம் என்னும் எண்ணம் ஏன் வந்தது இல்லையா? அத்தனையும் இறைநிலை பொதுவாகத்தான் கொடுத்திருக்கு. அப்ப எப்ப மனிதனுக்குள்ளே நான் தனி என்கின்ற உணர்வு வந்ததோ, மகரிஷி தன்முனைப்பு கூட ஒரு அருமையான ஒரு என்ன சொல்றாங்க, ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறாங்க. அது எல்லையற்ற இறைநிலை நமக்குள்ள இருக்கு, அது எல்லாத்துலயும் பெரியது, அதனால அந்த இயல்பாக இருக்கக்கூடிய குணம் இருப்பது தவறில்லை, நான் பெரியவன் என்கின்ற குணம் இருப்பது தவறில்லை, ஆனால் நான் மட்டும் பெரியவன் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அது தன்முனைப்பாக மாறிவிடுகிறது. அப்போ இயல்பாக இருக்க வேண்டிய அந்த அன்பும் கருணையையும் மேலே 6 குணங்கள் மறைத்து விடுகிறது. திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். அந்த மறை விளக்கம் பெற்றவர்கள் அங்கே இதயத்தை வெறும் சதையா பார்க்க மாட்டாங்க. இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும், அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும். எவ்வளவு இலக்கணமான வார்த்தை தானே அது. அதையே தானே மகரிஷி கொண்ட சொல்றாங்க, அந்த இறைநிலையில் இருந்த குணம் நமக்குள்ளேயும் இருந்துதானே தீரணும். அங்கே அடிமனத்தில் இருக்கிறத வெளியே தோண்டி எடுப்போம். தோண்டி எடுக்கிறதுக்காக நமக்கு கிடைத்த கலப்பை தான் மகரிஷியினுடைய மனவளக்கலை. அப்ப மனவளக்கலை மனிதனுடைய மூலத்தை நோக்கி பயணிக்க வைக்கிறது. மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைநிலையினுடைய செயல்பாட்டை உணரும் பொழுது அந்த இறைநிலையின் குணம் நானாக இருக்கின்றேன் என்பதை உணரும் போது உள்ளே அன்பு விளையுது.
அப்ப எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிற குணம் மனிதன் மட்டும் ஏன் இல்ல? கல்லும் மரமும் போன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். சுவாமிஜியோட கேள்வி அதற்கான பதில். அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்று ஆசைதனை பேராசையாக்கிக் கொண்டு தொல்லைபடும் அன்பர்களே சுருங்க சொல்வேன், சுயநிலை அறிய கருதவமே போதும். அப்ப அந்த தவத்துல ஆழ்ந்து கடந்து உள்ளே செல்ல 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 இறைநிலையே மலர்ச்சி நிலையில் நானாக வந்திருக்கின்றேன், எல்லா உயிரினமாகவும் வந்திருக்கிறது. அப்ப உருவத்தை கழித்து விட்டால் அரூபம் மீதி, ஒலி கழித்தால் இருப்பு அங்கே மௌனம், பெருகி வந்த வெளிச்சத்தை கழித்து விட்டால் பின்னர் அங்கே இருளன்றோம் மிச்சமாகும். பொருளோடு அசைவாகும் இயக்கம் நீக்க பூரணமே மிகுதிபடும் அன்றோ. வள்ளுவர் சொன்னார் இல்லையா, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளில் மெய்ப்பொருளை காண்பது அறிவு. அந்த பார்வை வந்து விட்டால் யாரை ஒதுக்குவது, யாரை வெறுப்பது? பார்க்க தெரியாததனால் பார்க்கின்ற பொருளின் குணத்தை கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு வெறுப்போ விருப்போ கொள்றோம். இப்போ கண்ணுல வேதாத்திரிய கண்ணாடி போட்டிருக்கிறோம். அந்த கண்ணாடி எப்படிப்பட்டது? பார்க்கின்ற பொருளை எல்லாம் இறை ரூபமாக பார்க்கக்கூடிய கண்ணாடி. பார்க்க தெரிந்தால் பார்வை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம். என்ன காட்சி! பார்க்கின்ற பொருள் எல்லாம் இறை ரூபமாக அன்பும் கருணையுமாக பார்க்கக்கூடிய நிறைவு. அப்ப அப்படி வாழக்கூடிய வேதாத்திரியர்களுக்குள்ள என்ன குணம் இருக்குங்க? அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகை இன்சொல் ஆன்மீக நெறியாகும். போற்றி காக்க துன்பங்கள் குறைந்து வரும், தெய்வ துணை கிட்டும். நன்முறையில் தனி மனிதன் வாழ கற்றால் நாட்டினிலும் வீட்டினிலும் அமைதி உண்டாம், இன்பமயமே எங்கும். இந்த உண்மை எளிதன்றோ கற்பதற்கும் வாழ்வதற்கும் என்று கூறிய மிகச்சிறந்த, ஒரு மிக உன்னதமாக வாழ்ந்து காட்டிய மகானின் வழியிலே நடக்கக்கூடிய நாம் அனைவரும் அந்த அன்பும் கருணையுமாக இருக்கிறத உணரணும்னா கட்புலனால் பார்க்கின்ற பொருட்கள் ஊடே கருத்தூன்றி விண்ணறிவோம். அதற்கு மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்து விட்டால் உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம். அப்படி நாங்களே அந்த ஆனந்த அனுபவத்தை உணரணும்னா உள்ளே இருக்கக்கூடிய இறையை உணரணும். அப்படி உணரும் போது வெறுப்புணர்வு நீங்கி அன்பும் அரவணைக்கும் தன்மையும் அதிகப்படும். அப்போ உலகம் எப்படி இருக்குங்க? இன்பவுற்றாய் நிறைந்த இறைவா என்று பாடுகின்ற வகையிலே இருக்கும். அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் இன்பவுற்றாய் அறிவாய் இயங்கும் பராபரமே என்று இறைநிலைய பார்த்த அதே கண் கொண்டு பார்க்கின்ற பொருள் அடைத்தையும் பார்க்கக்கூடிய தன்மை வரும். அதற்கு என்ன செய்யணும்? உன்னிலே நான் அடங்க, என்னுளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன், இன்னும் வேற என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை என்று இறைவனை பார்த்து பாடினார் மகரிஷி. நாம குருவை பார்த்து பாடுவோம். குருவே, உம்மிலே நாம் அடங்க, எமக்குள்ளே நீவீர் விளங்க, உமது தன்மை ஒளிர எமதுள்ளம் தூய்மை பெற்றோம். அப்ப குருவே நாம ஒவ்வொரு நாளும் வரித்து வரித்து அவரே நாம மாறும்போது அவருடைய குணம் நமக்கு வரும் இல்லையா? இது இயல்பூக்க நியதி இல்லையா? எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடனிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். கடைசியில கொடுக்கறாங்க நமக்கு டிஸ்க்ளைமர், எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். அப்போ அந்த ஆற்றிலிருந்து அன்பின் வழியாக வந்த உயர்நிலையின் இறுதி பொருளாக இருக்கக்கூடிய மனிதன் இனத்துல பிறந்த நாம இந்த ஆறு குணங்களை அழித்து அந்த அன்பு நிலையில் சென்று நிற்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்த குருபிரானுக்கும் நமக்கு பயிற்சிகளை கற்றுக் கொடுத்த அன்புள்ளங்களுக்கும் அந்த பயிற்சிக்கு தினந்தோறும் செய்வதற்கு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ள இறையை உணர்ந்து வாழ்வோம், மகிழ்ந்து மகிழ்விப்போம், மகிழ்வித்து மகிழ்வோம். பிரம்மஞானம் உலக மக்கள் அனைவருக்கும் உணர்வாக கிட்ட வேண்டும்.
போர் பகை பிணக்கின்றி மக்கள் அமைதியாக வாழ வேதாத்திரியம் பரவட்டும் என்று கூறி இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்து இன்றைய அமர்வை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பான